ஓம் சக்தி பராசக்தி குரு வாய்க பங்காரம்மா வாய்க குரு வாய்க பங்காரம்மா வாய்க எல்லா புகழும் பங்காரு அம்மாவுக்கே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ராமநாதன் சென்னை. இந்த பழமொழியை உணர்ந்து பயன்படுத்ததால் இன்று அம்மாவின் அருள்வாக்கு ஆசியும் ஏங்குகின்றேன். 1975 பாண்டிச்சேரி ஜவுளி ஆலையில் வேலை பார்த்து வந்து கொண்டிருந்தேன். எனது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பால் அவர்களது சிநேகிதி அம்மா மேல்மருவத்தூரில் சாமியார் ஒருவர் அருள்வாக்கு சொல்கிறார், நாம் போய் அவரிடம் அருள்வாக்கு கேட்டு வருவோம் என்று அழைத்து சென்றார்கள். என் தாயார் என்னையும் அழைத்தார்கள். நான் வரவில்லை, நீங்கள் போய் வாருங்கள் என்று கூறிவிட்டு, மனிதன் கூறுவதையெல்லாம் நம்புகிறீர்களே என்று ஆணவ மறிவை மயக்கும் வார்த்தைகள் என வாயிலிருந்து வந்து விழுந்தனர். ஏனென்றால் மதிப்பு மிகுந்த நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் எல்லாம் தானாக வந்ததால் ஆணவம் தலைக்கு ஏறியது. அன்று அது ஆணவமாக தெரியவில்லை, ஏதோ பகுத்தறிவாதியாக என்னை நினைத்து கொண்டேன். சிந்தனையோடு பேசுவதாக பெருமைப்பட்டேன். கலாச்சாரம் உருண்டு ஓடுகிறது. 1980 திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் கிட்டியது. எப்போதாவது மறுவூர் வந்தால் கருவறை அன்னையை மட்டுமே வணங்கிவிட்டு வந்து விடுவேன். 2001 நண்பன் மும்பையில் ஆதிபராசக்தியின் ஆன்மீக இயக்கத்தின் மாநில தலைவராக இருந்தார். என்னை அன்னையிடம் அழைத்து வந்து பாத பூஜையெல்லாம் செய்ய வைத்தார். அதன்பின் ஒரு ஈடுபாடு வந்தது. அடிக்கடி மேல்மருவத்தூருக்கு வந்து அன்னைக்கு பாத பூஜை செய்து, ஒரு முறை பாத பூஜையின் அம்மா இருமுடி அன்னதானத்திற்கு உரம்பருப்பும் வெள்ளம் வாங்கி கொடுக்க சொன்னார்கள். 35,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து விட்டு அதனை பெருமையாக எல்லோரிடமும் சொல்லி தற்பெருமையுடன் சொல்லி மகிழ்ந்தேன். பழத்தால் வந்த திமிரு கண்ணை மறைத்தது. இருப்பினும் அம்மா அவர்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியத்தை வழங்கினார்கள். அன்று பாத பூஜையில் அம்மாவின் பாதங்களில் நம் கைகளாலேயே சந்தனம் குங்குமம் வைத்து பாதங்களை தொட்டு வணங்கிய அரிய வாய்ப்பை பெற்றிருந்தோம். இன்று அந்த அற்புத வாய்ப்பு கனவாகியுள்ளது. மகனுக்கு 2009 பிப்ரவரியில் துபாயில் வேலை ஆர்டர் வந்தது. அம்மாவிடம் ஆசி வாங்க மேல்மருவத்தூர் வந்தோம். பாத பூஜையில் அம்மா சித்ரா பௌர்ணமி வேள்வியில் உட்கார்ந்து அந்த சாம்பலை எடுத்து போக சொல்லி என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அவனோ உடனே போக வேண்டும் என்று சொன்னதால் நானும் அம்மாவின் வாக்கை மதிக்காமல் அனுப்பிவிட்டேன். சரியாக 2வது மாதமே விசா பிரச்சனையால் திரும்பி வந்துவிட்டான். அம்மாவின் வாக்கை வேத வாக்கை எடுத்து அவனை வேள்வியில் உட்கார வைத்து அனுப்பியிருந்தால் அவனுக்கு துபாயில் வேலை பார்த்து கொண்டிருப்பான். அம்மாவின் அருள்வாக்கில் உள்ள சூட்சுமத்தை உணர வேண்டும் என்று தோன்றாமல் போனதே இன்று வருத்தமுடன் நினைத்து பார்க்கிறேன். அம்மாவின் அருள்வாக்கு, பாத பூஜை, வேப்பிலை மந்திரிப்பு என்று இவையெல்லாம் இன்னும் எத்தனை நாள் என்று அம்மாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆகையால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவின் அருளாசியை பெற்றுக் கொள்வோம். இப்பொழுது போனால் இனி எப்போது வாய்க்குமோ? அம்மாக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஆன்மீக குரு.